ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டூ டேஸ் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி சாட்டர்டே, சாட்டர்டேல எப்போவுமே ஸ்கூல் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே லீவ் இருந்தது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக டீ வச்சு குடிச்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து செடிக்கு தண்ணி விடுவேன். அன்றைக்கி வந்து காலையிலே வந்து செடிக்கு தண்ணி விட்டாச்சு. ரொம்ப நிறையெல்லாம் தண்ணி விடமாட்டேன், உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் விடுவேன். அதுவும் இல்லாமல் டெய்லி விடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி விடுவேன். பசங்க யாரும் இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய வந்து எழுப்ப சொல்லி சொல்லியிருந்தேன், ஆனால் நான் எழுப்பில், பரவாயில்ல தூங்கிட்டோன்னு விட்டுட்டேன். அப்படியே வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டா. அவங்க அப்பாவுக்கு வேலை இருந்ததால் காலையிலே 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவார், ஆனால் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டாங்க. என்ன தான் லீவ் விட்டாலும் நமக்கு மட்டும் என்றைக்குமே லீவு கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஆனால் இதுவுமே நல்லா தாங்க இருந்தது. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே கடகடகடன் கிச்சனில் வேலையை பண்ணிகிட்ருப்போம். அன்றைக்கி லீவுன்றதுனால ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தார். ஓகே, எப்போவுமே நம்ம தண்ணியிலே மணி பிளான்ட் வச்சு நம்ம உள்ளே வைக்கும்போது சரியாகவே வரமாட்டேங்குது. அதனால் இதில் மண் போட்டு வைக்கலான்னு வந்து போட்டு வச்சுருக்கு. அப்புறமா கொண்டு போய் இதை உள்ளே வைக்கலான்னு இப்போதைக்கு வெளியே வச்சுருக்கேன். இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் எப்போவுமே லீவ் நாளாக இருந்தால் கூட கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கவே போவேன். அப்போ தான் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். முக்கியமாக வந்து லீவ்னால இதை கண்டிப்பாக செய்வேன். எப்போயாவது ஒரு சமயம் தான் விட்டுருவேன். அன்றைக்கி என்ன டிஃபன் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா இடியாப்பமும் வடகறின்னு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். நைட்டே கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவர் வந்து 6 மணிக்கு கிளம்புறாருன்னு எப்படியும் ஒரு 5:30 எழுந்திரிச்சிருவார். அதனால் எழுந்திரிச்சு வந்த உடனே இதை ஊற வச்சுடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டேன். அவரும் ஊற வச்சிட்டார். இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிக்கிட்டேன். இதை நான் வந்து வடை சுட்டு செய்ய போகிறது கிடையாது. ஆவி கட்டிட்டு அதை உதுத்து போட்டு தான் வந்து வடகறி செய்ய போகிறேன். எண்ணெயில் பொறிச்சிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஆவி கட்டிட்டு செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நான் மேக்ஸிமம் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்கிறது உண்டு. இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீல வாக்கிலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டா இன்னும் 5 நிமிஷம் வேகணும். அந்த டைமில் இடியாப்பத்துக்கு மாவு பேசுறதுக்காக மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு பிளாகில் போட்டிருப்பேன், இது பொங்கலுக்கு முன்னாடி அரைச்ச மாவு தான் இது. இது ஃபுல்லாக இருந்தது, இப்போதைக்கு இவ்வளோ காலியாக இருக்குது. இது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்ற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குற டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு தான். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது இது ஒட்டக்கூடாது, இதுதான் வந்து கரெக்டான பதம். அதே மாதிரி வேக வைக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்கணும், இல்லைன்னா பச்சை வாடை அப்படியே இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் உதுத்து விட்டுக்கிட்டேன். இது அப்போவே ஊற வச்சு அப்போவே செய்யணும்னு கிடையாது. நம்மளுக்கு காலையில் செய்யணும்னா நைட்டே கூட இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து டக்குன்னு வந்து செஞ்சுக்கலாம். நான் நிறைய டைம் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா உதுத்து விட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இப்போ வடகறி தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டரில் அவங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குற டைமில் இதுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிக்கலாம். 1/2 முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கறி மசாலா பொடியும் நம்ம வீட்லேயே அரைச்சது தான். இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர டைமில் நம்ம ஆவி கட்டி வச்சு இல்லையா கடலைப்பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்புன்றதுனால கண்டிப்பாக திக்காகும். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன், ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வடகறி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நம்ம இடியாப்பத்துக்கு மாவை பசிச்சுக்கலாம். தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அந்த தண்ணியை விட்டு தான் நம்ம வந்து மாவை பசையணும். இப்போ மாவில் தேவையான உப்பு சேர்த்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்பு தான். இந்த கொதிக்கிற தண்ணியை விட்டால் தான் வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா சரியாக வராது. ஏன்னா இதிலே வந்து மாவு நல்லா வெந்துடும். தண்ணி பத்தலை எண்ணெய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னு பச்சை தண்ணி மட்டும் விட்டு பிசைஞ்சிடாதீங்க. மறுபடியும் தண்ணி வச்சு இதே மாதிரி சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக கை வச்சு பிசையவே முடியாது, கரண்டி வச்சு தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து பிசைஞ்சு எடுக்கணும். எப்படி போக வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். மாவு பசைஞ்சதுக்கப்புறம் கையில் தொட்டோம்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மாவு நம்ம கரெக்டான பதத்தில் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா இந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஸ்டீல் குழலும் இருக்குது, அதுலேயும் நல்லா மெல்லிஸாக வரும். இந்த மாதிரி உடன்லேயும் இருக்குது, நான் இதை தான் பிழிய போகிறேன். அதை விட இது மெல்லிஸாக வரும், நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும். மாவு சூடிலே இருக்கும்போது பிழிஞ்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு பிழியும் போதே பாருங்கள் எப்படி போக வரும்னு, இப்படி தான் இருக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இடியாப்பமும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி பாத்திரத்துக்கு இந்த ஒரு தட்டு மட்டும்தான் இருக்குது. இதில் மட்டுமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பிழிஞ்சிட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால இந்த இட்லி தட்டையும் வந்து இட்லி மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வேகிற டைமும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால பாதி வந்து அதிலேயே குக் ஆகிட்டு இருக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் வந்தாலே போதும். இப்போ வடகறியும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி நிறைய சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதுலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு, 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். பார்க்குறதுக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வெள்ளையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியை கழுவும் போதே ஒரு 10 தடவையாவது அரிசியை கழுவணும், அப்போ தான் இந்த மாதிரி வெள்ளையாக வரும். நான் இடியாப்ப குழாலையும் சரி தட்டுலையும் சரி எண்ணெய் எதுவுமே தடவலை, நான் அப்படியே எடுத்து வச்சு 1-2 நிமிஷம் கழித்து அப்படியே தான் நான் வந்து எடுத்து போடுறேன். எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம இட்லி தட்டில் வர இடியாப்பம் பிடிச்சிடலாம், அதுவுமே வந்து எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான சூப்பரான இடியாப்பம் ரெடி. இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு எப்போ வேணாலும் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இதில் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் அரைக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ தேங்காய் பால் அரைச்சாலும் கூடவே நான் வந்து குருமாவும் வைப்பேன். அந்த குருமா அப்படியே நின்றுட்டு தேங்காய் பால் மட்டும்தான் காலியாகும். அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் பாலே அரைக்கல, வடகறி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். இப்போ சுட சுட இடியாப்பமும் வடகறியும் ரெடி, தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பசங்களும் குளித்து ரெடி ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் ஸ்கூலில் வந்து ஆனுவல் கன்சர்ட் நடந்தது, அதுக்கு தான் வந்து போயிருந்தோம். இவங்க ஸ்கூலில் இந்த ஆனுவல் கன்சர்ட்டுக்கு வைபவ்னு நேம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு நேம் வைப்பாங்க, இவங்க ஸ்கூலில் வந்து வைபவ்னு வச்சுருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் சஷ்மா வந்து இருக்கிறா, அதே மாதிரி எங்கள் அண்ணா பையனும் இருக்கிறான், ரெண்டு பேருமே இருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனோம், பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் சீக்கிரமாக வந்துட்டு நான் எல்லாருக்கும் வந்து சீட் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து எதுவும் கிடச்ச சீட்டை நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம். சஷ்மா டான்ஸ் ஆட போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சாங்கே, அதை கனிஷ் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம், போகிறதும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் போக போகிறோம். பெரிய வந்து உள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எங்கள் கூட இருந்தேன், அதுக்கப்புறம் எங்கே போனாலே தெரியல. நான் எங்கேயும் போகாதம்மா, கூடவே இருன்னு சொன்னால், என்னம்மா நீ இப்படி பேசுகிற, இது எங்கள் இடம், இது இங்கே போய் என்னம்மா பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசிகிட்டு இருந்தா. ஸ்கூலில் ஒன்றா தான் இருக்காங்க, என்ன தான் ஒன்றா இருந்தாலும் அந்தளவுக்கு ஃப்ரீயாக பேச முடியாது இல்லையா. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோன் வர கையில் இருக்குது, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதனால் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. உள்ளே போக சொல்லவே தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷனும் கூட, இவங்க பொண்ணு சஷ்மா ஒன்றா தான் படிக்கிறாங்க, இப்போ டான்ஸில் அவங்களும் இருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போய் உட்காந்தோம், அங்கே வந்து ட்ரோன் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே உட்காந்தாமல் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு போய் உட்காந்தோம். கடைசியில் பார்த்தா ப்ரோக்ராம் ஆரம்பித்தோடனே அந்த ட்ரோனே வந்து எங்களுக்கு மறைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சீட் கிடச்சிது, இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இவங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க தான், கடைசியில் இவங்க தான் எங்களுக்கு சீட் பிடிச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிரின்ஸிபல் மேம் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், ஒரு சாங் போச்சு, நெக்ஸ்ட் இவங்க டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. A divine invocation in classical dance unfolds as a celestial narrative demanding the creation of universe and earth through harmonious dance of five elements dedicated to the Trimurti and performed in the presence of Bhairavi Devi. This mesmerizing presentation transcends the realms of art. The intricate choreography and the expressive movements intricately weave the cosmic tale, paying homage to the divine forces that shape existence. In the sacred dance of creation, the performers, with their artistry and dedication, become vessels of divine expression. Our artists, with their skillful expressions, evoke the essence of each element, paying homage to the Trimurti in a sublime dance dedicated to Bhairavi Devi. Let's embark on a spiritual journey. Vishwakriti. என்னால் இது சாங் போட முடியல. சாங்கோட பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு அந்த டான்ஸ் போச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல வைபாக இருக்கும். ஆனால் என்னால் சாங் போட முடியல, நான் ஒரு மியூசிக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். டான்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். டான்ஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 1 மந்த் ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. என்ன கிளாஸ் கிடையாது, ஸ்டடிஸ் எதுவுமே கிடையாது, அதனால் வந்து இந்த ப்ராக்டிஸ் ரிஹர்சல்னு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. மேமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியும், அதுக்கப்புறம் டூ டேஸ் லீவ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடியே வந்து ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதனால் அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளேயே போய் உட்காந்துச்சு. அம்மாவும் அண்ணியெல்லாம் அங்கேயே தான் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா எழுந்திரிச்சு வந்துட்டோம்னா அந்த சீட் போயிடும், அதனால் உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா கணிஷது வந்து லாஸ்ட்டாக தான் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக 9:30 கணேஷோட பர்ஃபார்மன்ஸும் வந்துருச்சு. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே தான் போச்சு. இவங்களுமே அந்த சாங்கோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரியும். அதனால் வந்து நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது முடியறதுக்கே 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இதை மட்டுமே தனியாக ஒரு வீடியோவாக போடலான்னு இருந்தேன். சாங்கோடு போடுறதுல இருந்தால் சூப்பராக வந்து போட்டிருக்கலாம், ஆனால் வந்து அப்படி போட முடியாது இல்லையா. அதனால தான் நான் வந்து இது தனியாக வந்து போட முடியலன்னு சொல்லிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.